ஓகே, இப்போ நம்ம அடுத்தது பார்க்க போகிறது என்னதுன்னா நைன்த்து சம். ஸோ நைன்த் சம்மில் வந்து அருண் அண்ட் ஆனந்த் வேர் பார்ட்னர் ஷேரிங் ப்ராஃபிட் அண்ட் ரேஷியோ. ஸோ ப்ராஃபிட் அண்ட் ரேஷியோ கொடுத்துருக்காங்க அவங்களோட இதுவே எண்ட் ஆஃப் தி மார்ச் வந்து 2013 சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ லைபிலிட்டிஸ் ஆசர்ஸ் வந்துட்டாங்க இப்போ போல். இந்த டிசைட் டு அட்மிட் வந்து அசோக் வந்து அட்மிட் பண்ண போகிறாங்க. 20% ப்ராஃபிட் எல்லாம் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த வாட்டி ஃப்ராக்ஷன்லேயோ கொடுக்கல, இல்லை ஃப்ராக்ஷனில் கொடுக்கல, ஸோ ஈஸ்டோலையும் கொடுக்கல, ஸோ பர்சன்ஸில் கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் தி லைபிலிட்டி ஆன் ஒர்க்மேன்ஸ் காம்பன்சேஷன் ஃபண்ட் இஸ் டு பி டிட்டர்மைன்ட் அட் 2000. ஸோ ஒர்க்மேன் காம்பன்சேஷன் ஃபண்ட் வந்து குறைச்சிருக்கிறாங்க. ஸோ அசோக் வந்து 3000, அசோக் டு பிரிங் இன் 3000 அஸ் ப்ரீமியம் அவுட் ஆஃப் இஸ் ஷேர் ஆஃப் ருபீஸ் 3600. ஸோ 3600லேருந்து 3000 வந்து எடுத்துக்கிட்டு வந்திருக்காரு. ஈஸ் ஆல்சோ டு பிரிங் இன் 20,000 அஸ் கேபிட்டல். ஸோ கேபிட்டல் 20,000 எடுத்துகிட்டு வந்திருக்காரு. ஸோ ஜென்ரல் ரிசர்வ் இஸ் டு பி மெயின்டைன்ட் அட் இட்ஸ் ஒரிஜினல் வேல்யூ. ஸோ ஜென்ரல் ரிசர்வ் வந்து மெயின்டைன் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க அதே வேல்யூவில். ஸோ அது வந்து அதாவது ரீவேல்யூவேஷன் ஆயிருக்கு, பட் ஆனால் இருந்தாலும் ரீவேல்யூவேஷன் பண்ண தேவையில்ல, நீங்கள் வந்து அதே வேல்யூவில் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ அதுக்கு தனியாக ஒரு இது இருக்குது. ஸோ அண்ட் 2000 அவுட் ஆஃப் கிரெடிட் டு பி பெய்ட் அட் 5% டிஸ்கவுண்ட். ஸோ நம்மளுக்கு வந்து கிரெடிட்டார்ஸ் வந்து நம்மளுக்கு டிஸ்கவுண்ட் தந்திருக்காங்க. ஸோ நம்ம அதை பே பண்ணியிருக்கிறோம். ஸோ இப்போ போல் நம்ம ரீவேல்யூஷன் அக்கௌண்ட்டில் இருந்து, பட் ஆனால் அதுக்கு முன்னாடி வந்து நம்ம இது பண்ணணும், சாக்ரிஃபைசிங் ரேஷியோ கண்டுபிடிக்கணும் நம்ம. ஸோ நியூ ரேஷியோவும் ஓல்டு ரேஷியோவும் நம்ம கண்டுபிடிச்சிட்டு வரும் அதெல்லாம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா லெஸ் ப்ராஃபிட் பி 100. ஸோ பர்சன்டேஜ் வந்து 1 இல்லை 100 வச்சுக்கிட்டு நம்ம வந்து 20% 1/5 அது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம பண்ணி கண்டுபிடிச்சிருக்கோம் ஓல்ட் ரேஷியோவும் நியூ ரேஷியோவும் நம்ம இப்போது கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ இதை வச்சுக்கிட்டு நம்ம இப்போது சம்ஸ் ப்ரொசீட் பண்ண போகிறோம். ஸோ இங்கே வந்து ஜேர்னல் என்ட்ரியில் போட்டிருக்காங்க. நான் வந்து ஜேர்னல் நான் எழுதலை, பட் ஆனால் வந்து நான் வந்து ரீவேல்யூஷன் அக்கௌண்ட்டே ஓப்பன் பண்ணி நான் போட்டிருக்கிறேன். ஸோ இப்போ ஃபஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து லைபிலிட்டி ஆன் உமன்ஸ் காம்பன்சேஷன் ஃபண்டு வந்து குறைஞ்சிருக்கு. ஸோ இப்போ வந்து கிரெடிட், ஸோ இந்த வந்து கிரெடிட் லைபிலிட்டிஸ் வந்து டிக்ரீஸ் ஆகும்போது வந்து நம்ம டெபிட் பண்ணுவோம். ஸோ ஒர்க்ஸ்மேன் காம்பன்சேஷன் அக்கௌண்ட் எடுத்துட்டு ரீவேல்யூஷன் அக்கௌண்ட்ஸ் வரும் வரும். ஸோ அது வந்து இங்கே வந்து கிரெடிட் சைடில் வந்துடும் அது ஆட்டோமேட்டிக்காக. ஸோ 2000. இப்போ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கிரெடிட்டர்ஸ் கொடுத்துருந்தாங்க இல்லையா. ஸோ வந்து பார்த்திங்கன்னா வேறு எதுவும் கொடுக்கல, ரெண்டாவது வந்து அசோக் கொடுத்துருக்காங்க. அதை பார்த்துருவோம் ஜென்ரல் ரிசர்வ். ஸோ ட்ரெஸ் ஓகே, இப்போது டி தான் கடைசியாக இருக்கிறது. ஸோ கிரெடிட்டர்ஸ் வந்து நம்மளுக்கு 5% டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த 5% டிஸ்கவுண்ட் வேல்யூவை நம்ம வந்து எடுத்து போடணும். ஸோ 5% 2000ல் 5% வந்து பார்த்திங்கன்னா 2000ல் 5%ஆன வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா 100. ஸோ அந்த 100 நம்ம இங்கே வந்து இங்கே போட்டோம். ஸோ 2100 வருது டோட்டலாக. ஸோ 2100 வந்தது நம்ம வந்து ரெண்டு ஓல்ட் பார்ட்னர்ஸ்க்கு நம்ம பிரித்து தந்துட்டோம். ஸோ இப்போ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா கேபிட்டல் அக்கௌண்ட். ஸோ கேபிட்டல் அக்கௌண்ட் போடும்போது நம்ம வந்து ஃபஸ்ட்டு நமக்கு என்னென்னலாம் தெரியுதோ அதை வந்து நம்ம எடுத்து போட்டுருவோம். ஸோ அந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா ஓல்டு பார்ட் அது பழைய கேபிட்டல் இருக்கணும், ப்ராட் டவுன் கேபிட்டல். ஸோ வந்து கேபிட்டல் நம்ம எடுத்து இங்கே போட்டிருக்கோம் நம்ம. இப்போது அதே மாதிரி அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா வேறு என்ன ரீவேல்யூஷன் அக்கௌண்ட் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ ரீவேல்யூஷன் அக்கௌண்ட் வந்து நம்ம எடுத்து இங்கே போட்டுடுறோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஜென்ரல் ரிசர்வ். ஸோ ஜென்ரல் ரிசர்வ் வந்து நம்ம ரெண்டு இடத்துல அப்பேர் ஆகும், ஒன்று இங்கேயும், ஸோ அப்புறம் இங்கேயும் ரிசர்வ் இதாகும். இது ஏன் அப்படின்னு பார்த்திங்கன்னா இப்போ வந்து அப்படியே இருக்கணும்னு சொல்லிட்டாங்க, மாறக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ இதுக்கு வந்து நம்ம என்னென்னா மெமரேண்டம் ஆஃப் ரீவேல்யூஷன் அக்கௌண்ட்டை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும் அது. ஸோ அதோட பர்பஸ் நம்ம தெரிஞ்சுக்கணும்னா அதை வச்சு தெரிஞ்சுக்கலாம் அது. ஸோ மெமரேண்டம் ஆஃப் ரீவேல்யூஷன் அக்கௌண்ட்னா, ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா வென் ரிவைஸ்ட் வேல்யூஸ் ஆர் நாட் டு பி ரெக்கார்டட், அதாவது நம்ம ரிவைஸ் பண்ண வேல்யூ வந்து ரெக்கார்ட் பண்ணாமல் இருக்கணும்னா, அதாவது ரிவைஸ்டு பண்ண வேல்யூவை சொன்னாங்களா. இப்போ வந்து க்வெஸ்டின்லாம் பார்த்தோன்னா நம்மளுக்கு வந்து என்ன சொல்லியிருக்கிறாங்க,
ஜென்ரல் ரிசர்வ் இஸ் டு பி மெயின்டைன்ட் அட் இட்ஸ் ஒரிஜினல் வேல்யூ. ஸோ ஒரிஜினல் வேல்யூவில் இருக்கணும்னு சொல்கிறாங்க, ஸோ ரிவைஸ்டு வேல்யூவில் இருக்கக்கூடாது. ஸோ ஏற்கனவே இருக்கிற வேல்யூ 12,000, ஸோ அதில் இருக்குன்றேன். ஸோ வென் ரிவைஸ்டு வேல்யூஸ் ஆர் நாட் டு பி ரெக்கார்டட், ரிவைஸ்டு பண்ணணும்னா ரிவைஸ் பண்ணிட்டாங்கன்னு அர்த்தம். ஸோ ரிவைஸ் பண்ணோட வேல்யூ வந்து இருக்கக்கூடாதுன்னா, இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆல்தோ இட் இஸ் நெசசரி டு ரெவேல்யூ தி அசட்ஸ் அண்ட் லயபிலிட்டிஸ் அட் தி டைம் ஆஃப் அட்மிஷன் ஆஃப் ஏ பார்ட்னர், தி பார்ட்னர்ஸ் மே ப்ரிஃபர் டு ரீட்டெயின் தி ஓல்டு வேல்யூஸ் இன் தி புக். ஸோ ஓல்டு வேல்யூவே வந்து புக்கில் வந்து இருக்கலாம்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுவாங்க. ஸோ திஸ் இஸ் டன் பை ஓப்பனிங் ஆன் அக்கௌண்ட் கால் மெமராண்டம் ரீவேல்யூஷன் அக்கௌண்ட், இட் இஸ் ப்ரிப்பேர்டு இன் 2 பார்ட்ஸ். ஓகே, 2 பார்ட்ஸ் அதெல்லாம் தேவை. இப்போது மெமராண்டம் அக்கௌண்ட் ரீவேல்யூஷன் அக்கௌண்ட்டை வந்து ஓப்பன் பண்ணுவோம் அப்படின்ட்டு. ஓகேங்களா? ஸோ அந்த பட்சத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா, மெமரண்டம் ரீவேல்யூஷன் அக்கௌண்ட்டில் இந்த பக்கம் என்ன போடுறாங்களோ அதை அப்படியே வந்து இங்கே திருப்பி எழுதுவாங்க. அது மாதிரி இங்கே வரத்த வந்து அதை அப்படியே இங்கே திருப்பி எழுதுவாங்க. ஸோ ஆப்போசிட்டில் வரும். இது ஃபஸ்ட் பார்ட். இது வந்து செகண்ட் பார்ட் பார்த்தீங்கன்னா, இங்கே வரத்த அப்படியே இங்கே வந்து திருப்பி போட்டுருவாங்க. ஸோ இங்கே வரத்த அப்படியே வந்து இங்கே திருப்பி இங்கே வந்து போட்டுருவாங்க அவங்க. ஸோ இதுதான் வந்து ரீவேல்யூஷன் அக்கௌண்ட். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரியான கான்செப்ட் தான் வந்து இங்கேயும் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ ஜென்ரல் ரிசர்வ் வந்து அப்படியே மெயின்டைன் பண்ணுன்றாங்க. ஸோ இதுக்காக நம்ம என்ன பண்ணுறோன்னா, ஸோ க்வெஸ்சனே கொடுத்துட்டாங்க அங்கே வந்து இது பண்ணுன்ட்டு. ஸோ ஜென்ரல் ரிசர்வ் வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஓல்டு பார்ட்னர்ஸ் அக்கௌண்ட்டில் வந்து பிரித்து நம்ம போட்டுடுறோம். ஸோ ஓல்டு பார்ட்னர்ஸில் பிரித்து ஓல்டு ரேஷியோவில் பிரித்து போடுறது வந்து என்ன பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு பார்ட். ஓகேங்களா? வந்து எப்போ போல் என்ன பண்ணுவோன்னா, ஜென்ரல் ரிசர்வ் வந்து ஓல்டு பார்ட்ஸுங்க நம்ம பிரித்து போட்டுருவோம். ஸோ அது ஆஸ் யூஷுவலாக இப்போ மெமரண்டம் ரீவேலேஷன் என்ன பண்ணுவோம், போட்டதை வந்து நம்ம ரிவர்ஸில் அப்படியே வந்து எல்லாருக்கும் திருப்பி போடுவோம் கீழே செகண்ட் பார்ட்டில். இப்போ ஆனால் செகண்ட் பார்ட்டில் போடும் போது என்னதுன்னா, மூணு பேருக்கு சேர்த்து போடணும். ஸோ அதான் ஏன்னா வேல்யூ அப்படியே இருக்கணுன்ட்டாங்க. வேல்யூ வந்து சேஞ்ச் ஆகக்கூடாது பார்ட்னர் புதுசாக வரதுனால. ஸோ என்ன பண்ணோன்னா, அதே அமௌண்ட்டை வந்து இங்கே நம்ம பிரித்து போட்டிருக்கோம் மூணு பேருக்கு, அங்கே ரெண்டு பேருக்கு நம்ம பிரித்து போட்டிருக்குறோம். ஓகேங்களா? இங்கே வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கணும்னா, மூணு பேருக்குமே வந்து நம்ம பிரித்து போட்டுருக்குறோம் இங்கே. ஸோ அதனால தான் வந்து ரெண்டு வாட்டி வரும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஜென்ரல் ரிசர்வ் 7,200, 4,800 இங்கே வருதுங்களா. ஸோ அதே மாதிரி அதே அமௌண்ட்டை நம்ம வந்து 5,760, 3,840, 2,400. ஸோ அதே இங்கே திருப்பி நம்ம இங்கே போட்டிருக்குறோம், ஆப்போசிட்டில் நம்ம போட்டிருக்குறோம். அங்கே வந்து முன்னாடி இங்கே போட்டதை வந்து இங்கே நம்ம போடுவோம், இங்கே போட்டதை இங்கே போடுவோம். பட் ஆனால் இங்கே தான் ஜென்ரல் ரிசர்வ் இருக்குது. ஸோ ஜென்ரல் அதாவது அசட் அண்ட் லயபிலிட்டிஸில் இருக்கிற அமௌண்ட்டை வந்து மாற்றக்கூடாது. ஒன்று தானே நம்ம பண்ணுறோம், எல்லாமே பண்ணலாம். இதே ஒரே ஒன்று மட்டும்தான் பண்ணுறோம். ஜென்ரல் ரிசர்வ் மட்டும்தான் அப்படியே இருக்குன்னு சொல்லி. ஸோ ஜென்ரல் ரிசர்வை மட்டும் நம்ம இங்கே வந்து மாற்றி போட்டுக்கிட்டோம். இது ஆட்டோமேட்டிக்காக டேலியிடும். ஓகேங்களா? ஸோ இப்போதைக்கு நம்ம என்னென்னா பேலன்ஸ் ப்ராட் டவுன் பார்த்துட்டோம். ஸோ ஜென்ரல் ரிசர்வ் நான் சொல்லிட்டேன், பேங்க் அக்கௌண்ட் 20,000 எடுத்துகிட்டு வந்தது, ரீவேலேஷன் அக்கௌண்ட்டும் போட்டாச்சு. இதே மாதிரி இந்த பக்கம் இருக்கிற இதுவும் நம்ம வந்து போட்டுட்டோம். இப்போது மிச்சம் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா, அது எப்படி நம்ம பார்ப்போம். அடுத்தது குட்வில் வந்து கேல்குலேட் பண்ணணும் எப்பவும் போல். ஸோ நம்ம குட்வில் வந்து கேல்குலேட் பண்ணணும்னா, ஸோ இங்கே பாருங்கள், இப்போ குட்வில் வந்து என்ன சொல்லியிருக்கிறாங்க, ஆக்சுவலி வந்து இங்கே குட்வில்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணல, பட் ஆனால் என்ன பீல சொல்லியிருக்காங்க, அசோக் டு பிரிங் இன் 3,000 ஆஸ் ப்ரீமியம் அவுட் ஆஃப் இஸ் ஷேர். ஸோ ப்ரீமியம், ஸோ ஒரு காம்பன்சேஷன் கொடுப்பேன்னு சொன்னாங்க, சொன்னேன் இல்லையே நான். இது மாதிரி வந்து நியூ பார்ட்னர் வந்து ஓல்டு பார்ட்னர்ஸ்க்கு வந்து காம்பன்சேஷன் வந்து தருவார், அவங்க வந்து ப்ராஃபிட் வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணுறதுக்காக. ஸோ அந்த அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா 3,000 சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அது என்ன, அவுட் ஆஃப் இஸ் ஷேர் ஆஃப் 3,600. ஸோ 3,600 ஷேர்ஸில் அதுலேருந்து 3,000 ரூபாய் வந்து கொடுக்குறாரு அவர். ஓகேங்களா? ஸோ இது வந்து நம்ம எப்படி வந்து இது பண்ணுறது. ஸோ இங்கே கொடுத்துருக்குறாங்க, இங்கே சொன்னது எப்படின்னு புரியல. பட் ஆனால் எனக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிருந்ததுன்னா 3,600 3,000 கொடுத்தாச்சு, மிச்சம் 600 இருக்குது. அந்த 600 டேலி பண்ணுறதுக்கு குட்வில் வந்து ரைஸ் பண்ணுறாங்க. ஸோ அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ குட்வில் ரைஸ் பண்ணோன்னா எவ்வளோ இருக்குது, இப்போ 600 பேலன்ஸ் இருக்குது. ஸோ அந்த 600 பேலன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா
வரப்போகிற இன்கமிங் பார்ட்னர் அதாவது அசோக்குக்கு வந்து பார்த்திங்கன்னா அவரோட வேல்யூ வந்து குட்வில் வந்து 600 அப்படின்னு நம்ம வச்சுக்கிட்டோன்னா 100% எவ்வளோ 3000. ஸோ அந்த 3000 வந்து இவருக்கு வந்து 600 மிச்சம் ரெண்டு பேருக்கு இருக்கு அருண் அண்ட் ஆனந்துக்கு வந்து நம்ம பழைய இதில் போடுறோம். ஸோ இது எந்த கான்செப்ட்னா, ஸோ எந்த இதில் சொன்னேன்னு பார்த்தீங்கன்னா இதான் அந்த கான்செப்ட், நோ குட்வில் அமௌண்ட் இஸ் ப்ராட் இன் கேஷ் பை நியூ பார்ட்னர் பட் இட் இஸ் வேல்யூடு. அதாவது அந்த அமௌண்ட் வந்து எடுத்துக்கிட்டு வரலை பட் ஆனால் அது வந்து வேல்யூ பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அப்படின்னா தி அமௌண்ட் நாட் ப்ராட் ஃபார் குட்வில் இஸ் டு பி டெபிட்டட் டு நியூ பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட். கரண்ட் அக்கௌண்ட் அண்ட் ஓல்டு பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் ஆர் டு பி கிரெடிட்டட். ஸோ இன் தி சாக்ரிஃபைசிங் ரேஷியோ அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த கான்செப்ட் தான் அது, த டியூ ஷேர் ஆஃப் நியூ பார்ட்னர்ஸ் குட்வில் இஸ் டு பி அசர்டைன் பை மல்டிப்ளைங் நியூ பார்ட்னர்ஸ் ஷேர் ஆஃப் ப்ராஃபிட் வித் தி வேல்யூடு குட்வில் ஆஃப் தி ஃபார்ம். ஸோ ஓகே, இந்த ஸோ இப்போ அந்த கான்செப்டில் தான் நம்ம என்ன பண்ணுறோன்னா குட்வில் அக்கௌண்ட்டை வந்து பார்த்திங்கன்னா ஓல்டு ரேஷியோவில் வந்து பிரித்து போட்டுடுறோம், 1800 அப்புறம் 1200 ஓகேண்ணா இந்த குட்வில் ஓகேங்களா. ஸோ அது எப்படின்னா இப்போ நம்ம வந்து 3600 கொடுத்துருந்தாங்க. ஸோ 3000 கேஷாக வந்து கொடுத்துறாரு ப்ரீமியமாக, மிச்சம் 600 இருக்குது. இந்த 600 நம்ம வந்து குட்வில் வந்து நம்ம ரைஸ் பண்ணுறோம். அது எப்படின்னா 600 வந்து 20% 100% எவ்வளோ 3000. ஸோ இந்த 3000 நம்ம வந்து என்ன பண்ணுறோம்னா பிரித்து போட்டுடுறோம், ஓல்டு ரேஷியோவில் நம்ம வந்து பிரிக்கிறோம் பார்த்திங்கன்னா. ஸோ ஓல்டு ரேஷியோ வந்து பார்த்திங்கன்னா அவனுக்கு வந்து கொடுத்தது வந்து பார்த்திங்கன்னா 3:2. ஸோ அந்த 3:2 வந்து நம்ம பிரித்து நம்ம இப்போ போட்டுடுறோம். ஸோ 1800 1200 சொல்லிட்டு ஓகேங்களா. ஸோ இப்போ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேங்க் ப்ரீமியம் வந்து 3000 அவர் எடுத்துகிட்டு வந்தார். ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க 3000. ஸோ அந்த 3000 வந்து ப்ரீமியம் வந்து நம்ம இப்போ அதை எடுத்து போட்டுறோம். அதே மாதிரி ஓல்டு ரேஷியோவில் அது ஓல்டு ரேஷியோவில் நம்ம இப்போ அதை எடுத்து போடுறோம் ஓகேங்களா. இப்போ வந்து 600 பேலன்ஸ் இருக்குது. ஸோ அந்த 600 பேலன்ஸ் இருக்கிறது வந்து பிரித்து போட சொல்லி சொல்லியிருந்தாங்க அதில் நம்மளுக்கு. ஸோ நம்ம அதுபடி வந்து பிரித்து போட்டிருக்கோம். இது வந்து என்னென்னா அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட் செக்ஷன் 10 வருது, சாரி அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட் 10 வந்து குட்வில் பற்றி வருது. ஸோ அதான் ஸோ அவனும் கொடுத்துருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா ஓல்டு பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் ஆர் டு பி கிரெடிட்டட் இன் தயர் சாக்ரிஃபைசிங் ரேஷியோ. ஸோ ஓல்டு ஓல்டு பார்ட்னர்ஸ் அக்கௌண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இது பண்ணிட்டோம். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தி அமௌண்ட் நாட் ப்ராட் ஃபார் குட்வில் இஸ் டு பி டெபிட்டட் டு நியூ பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட். ஸோ நியூ பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட்டில் வந்து நம்ம டெபிட் பண்ணணும் அதே மாதிரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு நம்ம எப்படி பண்ணுறோன்னு பாருங்களேன். ஸோ பார்த்தீங்கன்னா அதே மாதிரி இதில் டெபிட் பண்ணிட்டோம் பட் ஆனால் இங்கே 1440 960 போடுறோம். ஸோ இதுக்கு காரணம் என்னதுன்னா இப்போ நம்ம அந்த குட்வில் வந்து இல்லை. ஸோ இப்போ எதுக்கு நம்ம இங்கே மாதிரி போடுறோன்னா குட்வில் வந்து ஆக்சுவலி இல்லை பட் ஆனால் நம்ம என்ன பண்ணோம் ரைஸ் பண்ணி காமிச்சிட்டோம். ஸோ ரைஸ் பண்ணிவிட்டு வித்ட்ரா பண்ணுற மாதிரி நம்ம இப்போ காமிக்கிறோம் அதை. ஸோ அந்த 600 அவர் எடுத்துன்னு வரலை. ஸோ அந்த 600 வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா குட்வில் ரைஸ் ஆன மாதிரி காமிச்சிட்டு அதை வந்து எடுத்துக்கிட்டு போகிற மாதிரி இதில் இது இந்த மாதிரி ஒரு அசம்ஷன் அவங்க பண்ணி பண்ணுறாங்கன்ட்டு நான் அதில் இது பண்ணியிருக்கேன் பட் ஆனால் அது உண்மையான்னு தெரியல. ஸோ இந்த சம் நான் வந்து நான் இப்படி தான் அதை வந்து பார்த்துருக்குறேன். ஸோ 600 வந்து அவங்க எடுத்துன்னு வரல இன்கமிங் பார்ட்னர். ஸோ வந்து குட்வில் ரைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி இப்போ நம்ம பிரித்து போட்டோம் அதே மாதிரி. ஸோ இவங்களுக்கும் பிரித்து போட்டோம் அதே மாதிரி என்ன பண்ணிடுறாங்கன்னா ஸோ ஓல்டு பார்ட்னர்ஸ்க்கும் அமௌண்ட் இல்லை. ஸோ அதனால் வந்து என்ன பண்ணிடுறாங்க சாரி ஓல்டு பார்ட்னர்ஸ்க்கு அமௌண்ட் இல்லைன்னு இல்லை. ஸோ ஓல்டு பார்ட்னர்ஸுக்கு ஓல்டு ரேஷியோவில் பிரித்து கொடுத்துட்டாங்க இந்த ரெண்டு இதையும். அது ஓல்டு ரேஷியோவில் இருக்காதுன்னு சாரி தப்பாக சொல்லிட்டேன். ஸோ இங்கே அந்த 3000 வந்து திருப்பி அவங்க வந்து எடுத்துக்கிட்ட மாதிரி ஓகேங்களா, ரைஸ் ஆன 3000 வந்து அவங்க எடுத்துக்கிட்ட மாதிரி காமிச்சிருக்குறோம் இங்கே குட்வில் வந்து. ஸோ அதனால தான் வந்து இது வந்து நியூ ரேஷியோவில் நம்ம வந்து பிரித்து போட்டிருக்கோம் ஆக்சுவலி ஓகேங்களா. பழைய ரேஷியோ ஓல்டு ரேஷியோவில் இல்லை, இது வந்து நியூ ரேஷியோவில் தான் நம்ம வந்து மூணு பேருக்குமே நம்ம பிரித்து போட்டிருக்கிறோம். ஸோ 600 960 1. ஸோ
ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ இதுவும் முடிஞ்சிருச்சு. ஸோ பேலன்ஸ் கேரிடோன் இதான் வந்து பேலன்சிங் ஃபிகர். ஸோ இதுதான், ஸோ பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து மேட்ரு. இப்போது ரைஸ் ஆன குட்வில்லை வந்து அவங்க வந்து ரைஸ் பண்ணி அப்புறம் வித்ட்ரா பண்ணியிருக்கிறாங்க அவங்களே, அதுதான். ஸோ இந்த அசம்ஷன்ஸில் நான் வந்து ரெடி பண்ணியிருக்கிறேன், பட் ஆனால் அது கரெக்டானு தெரியல எனக்கு, ஓகேங்களா. ஸோ இப்போ அடுத்தது பேலன்ஸ் ஷீட் வந்தால், ஸோ கேபிட்டல் அக்கௌண்ட் இங்கே மேலே கொடுக்குறத அப்படியே போட்டிருப்பாங்க. ஸோ இதை அப்படியே நம்ம போட்டுட்டோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் லேண்ட் அண்ட் பில்டிங் வந்து பார்த்தீங்கன்னா 8000, பிளான்ட் அண்ட் மிஷினரி 10000. ஸோ வேலை எதுவும் பெருசாக மாறல. ஸோ அது 8000, 10000, சன்னிடி ப்ளஸ் 11000, ஸ்டாக் 12000. ஸோ அதே தான் எல்லாமே வந்திருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த பக்கமும் ஜென்ரல் ரிசர்வ் வந்து எதுவும் மாற்றலை. ஸோ அதனால் 12000 அப்படி தான் எடுத்து போட போகிறோம். ஸோ உமன்ஸ் காம்பன்சேஷன் ஃபண்டு மட்டும் 4000, 2000 இருக்குது. அதே மாதிரி சென்ட்ரி க்ரெடிட்டாஸ் வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு 10000, அது அதுவும் அப்படி தான் வந்திருக்கு. 12000 இல்லை மாறி இருக்குது. ஸோ அதான் ஓகே, நம்ம பண்ணலாம். க்ரெடிட்டாஸ் வந்து 2000 வேல்யூ, 5000 இருக்கு. ஸோ க்ரெடிட்டாஸ் மந்த்ஸ் காம்பன்சேஷன் ஃபண்ட் 2000, அப்புறம் வந்து ஜென்ரல் ரிசர்வ். ஸோ ஜென்ரல் ரிசர்வ் அப்படியே 12000 இருக்கு. ஸோ அதையும் எடுத்து நம்ம போட்டுடுறோம். ஸோ இப்போ கேஷ் பண்ணல பார்த்தீங்கன்னா பேங்க் ஏற்கனவே இருக்குது 9000. ஸோ அவங்க கொடுத்துருக்காங்கன்னா 9000, அதையும் 9000 இருக்குது. ஸோ இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா கேபிட்டல் அக்கௌண்ட். ஸோ கேபிட்டல் எடுத்துன்னு வந்தாங்க இல்லையா நியூ பார்ட்னர், ஸோ அவங்களோட அக்கௌண்ட் இது. அடுத்து பார்த்திங்கன்னா ப்ரீமியம் 3000 அவங்க பே பண்ணது. அதுக்கப்புறம் வந்து க்ரெடிட்டர்ஸ் 1900 நம்ம க்ரெடிட்டர்ஸ் வந்து பே பண்ணிட்டோம். ஸோ அதையும் வந்து இதில் இன்க்ளூட் பண்ணியிருக்கிறாங்க.